வணக்கம். 3380 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கிறிஸ்டல் மெதாம்பேட்டமைன் போதைப் பொருட்களுடன் 11 சந்தேக நபர்கள் கைது. சினிமா பாணியில் இலங்கை கடற்படையினர் அதிரடி. இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையிலான ஒரு வெற்றிகரமான உளவுத்துறை தகவல்கள் ஒத்துழைப்பை தொடர்ந்து 3380 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கிறிஸ்டல் மெதாம்பேட்டமைன் போதைப் பொருட்களுடன் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட பல நாள் மீன்பிடி இழுவை படகும் நேற்றைய தினம் டிசம்பர் 2 இலங்கை கடற்படையால் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரயந்த பெரேரா மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகராலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேப்டன் எம் ஆனந்தும் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்று பார்வையிட்டனர். இலங்கை கடற்படை, பிராந்திய கடற்படைகள் மற்றும் கடல்சார் பங்காளிகளுடன் இணைந்து உளவுத்துறை மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் மூலம் கடல் முழுவதும் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் இந்தியா மற்றும் இலங்கை கடற்படைகளின் கூட்டு உளவுத்துறை நடவடிக்கையில் இந்திய கடற்படையினர் இந்த 2 இலங்கை பல நாள் மீன்பிடி இழுவை படகுகளை நவம்பர் 24 மற்றும் 25 அரபிக்கடலில் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினர். முதல் இழுவை படகில் ஒரு பெரிய அளவிலான போதைப் பொருள் கொண்டு செல்லப்பட்டது. அதில் 6 இலங்கை பிரஜைகள் இருந்தனர். கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 இழுவை படகில் 5 இலங்கை பிரஜைகளுடன் கைது செய்யப்பட்டனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 11 பேர் ஆவார்கள். மேலும் நவம்பர் 29 இந்திய கடற்படை அந்த போதைப் பொருட்கள், இழுவை படகுகள் மற்றும் சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து செல்வதற்கு SLNS கஜபாகுவிடம் ஒப்படைத்தது. போதைப் பொருள் ஏற்றப்பட்ட இழுவை படகில் இருந்த சந்தேக நபர்கள் 24 முதல் 49 வயதுக்குட்பட்ட தொன்றாகந்தர மற்றும் மொனராக்கலை பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மற்றைய இழுவை படகில் இருந்த சந்தேக நபர்கள் 32 முதல் 54 வயதுக்குட்பட்ட தொன்றா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகின்றது. கொண்டுவரப்பட்ட படகில் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 295 பிளாஸ்டிக் பொதிகளில் இருந்த கிறிஸ்டல் மெதாம்பேட்டமைன் போதைப் பொருள் சுமார் 355.828 கிலோகிராம் எடையுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு ரூபாய் 3380 மில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போதைப் பொருட்கள் மற்றும் இழுவை படகுகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். அத்துடன் இலங்கை கடற்படைக்கும் மாலைத்தீவு கடலோர காவல் படையினருக்கும் இடையிலான இதே போன்ற வெற்றிகரமான புலனாய்வு பரிமாற்றத்தில் 5 சந்தேக நபர்களுடன் ஒரு உள்ளூர் பல நாள் மீன்பிடி இழுவை படகு நவம்பர் 23 மாலைத்தீவு கடலோர காவல் படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த நடவடிக்கையில் 344 கிலோ கிறிஸ்டல் மெதாம்பேட்டமைன் மற்றும் 124 கிலோ கோகோயின் கைப்பற்றப்பட்டது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக மீன்பிடி தொழிலை சுரண்டும் நபர்களை இடைமறிக்க பிராந்திய கடல்சார் பங்குதாரர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் போதைப் பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை கடற்படை வலுப்படுத்துகின்றது என்று இலங்கை கடற்படையின் செய்தி பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாவிக நௌகா கஜபாஹு நௌகாவ கொழும்பு ராயட்ட சம்பிராப்தி உனே சார்த்தக மெஹமகிம் பஸ்ஸே ஸ்ரீலங்கா நாவிக ஹமுதாவத் இவகேம வெள்ளா ரக்ஷக பல காயாத் இவகேம போலீஸ் மத்ர விநாசக காரியாசு இவகேம அனித் புத்தி அன்ஷா அப்பி ஹோம இக்கட்ட கெத்துவேலா ඒ තොරතුරු හමාගෙන ගිහිල්ලා ඉවරලා මත්ද්‍රව්‍ය මගින් සිද්ධ වෙන විනාශය වළක්වන්න මහ විශාල පරිශ්‍රමයක් දරනවා කියන එක. පසුගිය සති කිහිපය ඇතුලේ මේකේ සාර්ථක ප්‍රතිඵල ඔබ සමෝටම දකින්නට ලැබුණා. මුහුදේදී සහ ගොඩබිම අත්අඩංගුවට පත්වෙච්ච මත්ද්‍රව්‍ය. ඒ වගේම මේ අත්අඩංගුවට ගැනීමත් අපිට එසේ ලද තොරතුරු නිසි අයුරෙන් විමර්ශනය කිරීමෙන් පසු අපි ප්‍රථම වතාවට ඉන්දියානු නාවික හමුදාවේ සහයෝගය ලබා ගත්තා. මොකද අපේ නෞකාවක් එච්චර දුරක තිබිච්ච නැති නිසා අපි ඔවුන්ගේ සහයෝගය පතිපු ගමන් ඉන්දියානු නාවික හමුදාව වහාම ක්‍රියාත්මක වෙලා ඔවුන්ගේ තාක්ෂණික ක්‍රමයන් උපයෝගී කරගෙන අදාළ යාත්‍රා අන්තර්ජාතික මුහුදේදී සුවාගෙන හඹාගෙන ගිහිල්ලා ඉවරලා මත්ද්‍රව්‍යත් සමග ඒ යාත්‍රා අත්අඩංගුවට ගත්තා. බාර ගැනීමෙන් පස්සේ මේ ඇත්තටම ඉන්දියන් නාවික හමුදාව ඔවුන්ගේ බාරයට අරගෙන නිසි ක්‍රමවේදයට නැවත PNB එකට සහ නාවික හමුදාවේ ගජබාහු නෞකාවට බාර දීමෙන් පසු මෙම අවස්ථාවේ මෙතෙන්ට ගෙනල්ලා තියෙනවා. ඔවුන් දැනට කිරමින් පවතිනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා කිලෝග්‍රෑම් 400ක් වැනි ප්‍රමාණයක් මෙහි ඇති කියලා ඉවර වෙලා. මේ සාර්ථකත්වය ඇත්තටම පෙන්වන්නේ අපිට ලංකාවට මේ මත්ද්‍රව්‍ය දුර මහ විශාල තර්ජනයක් වගේම ඉන්දියාව සහ ඉන්දියන් සාගර කලාපීය රටවල් වලටත් මේක
මහවිශාල උවදුරක් වෙලා තියෙනවා ඉන්දියානු සාගරය හරහා මත්ද්‍රව්‍ය උවදුර. ඒ නිසා ඔවුනුත් මහා විශාල පරිශ්‍රමයක් දරනවා මේ මත්ද්‍රව්‍ය ප්‍රවාහනය කරන යාත්‍රා අත්අඩංගුවට ගන්න. ඉන්දියාව ඒ වගේම අනිත් කලාපීය රටවලුත් මහවිශාල මෙහෙයුම් කරනවා මේ මත්ද්‍රව්‍ය වළක්වා ගැනීම සඳහා. ඉන්දියානු නාවික හමුදාපතිතුමාටත් ඉන්දියාව නියෝජනය කරමින් ඉන්දියාවේ ආරක්ෂක උපදේශක කැප්ටන් අනන් ඔහුටත් මම මේ අවස්ථාවේදී ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් ඒ වගේම අතිගරු ජනාධිපතිතුමා වෙනුවෙන් අපේ දැයේ ස්තුතිය පුද කරන්න. පසුගිය විශේෂයෙන්ම පසුගිය සති දෙක ඇතුළේ සිද්ධ වෙච්ච මෙහෙයුම් අතර අපි ලද තවත් තොරතුරක් අපි ක්ෂණිකව මාලදිවයින් රාජ්‍යයට ලබා දීමෙන් ඔවුන්ට සාර්ථක අත්අඩංගුවට ගැනීමක් සිද්ධ කරන්නට හැකි වුණා. ඒත් විශාල මත්ද්‍රව්‍ය තොගයක් සමග මේ වෙනකොට අපිට දැනගන්නට ලැබිලා තියෙනවා එහි අයිස් කිලෝ 244ක් වැනි ප්‍රමාණයක් සහ කොකේන් මත්ද්‍රව්‍ය කිලෝ 124ක් වැනි ප්‍රමාණයක් තිබුණා කියලා ඒ සම්බන්ධව ඔවුන් ඒ නීතිමය කටයුතු කරගෙන යනවා. අපේ විමර්ශනයනුත් ඒ වගේම පොලිස් ද්‍රව්‍ය කාර්යාංශයනුත් විමර්ශන සිද්ධ වෙමින් පවතිනවා මාලදිවයින් රටට අපේ කණ්ඩායම් ගිහිල්ලා. මේ මෙහෙයුම් වල සාර්ථකත්වය රැඳුණ ඇත්තටම අපිට ලැබෙන තොරතුරු නිසා. ඒ තොරතුරු නිසි ලෙස විශ්ලේෂණය කිරීමෙන් පසු අපි මහමූදේදී මත්ද්‍රව්‍ය ජාවාරම් කරුවන් හමාගෙන ගිහිල්ලා සාර්ථක මෙහෙයුම් කිරීම නිසා අපිට මේ සාර්ථකත්වය ලබා ගන්නට පුළුවන් වුණා. ඒ නිසා මම හැමදාම කියනා වගේ නැවත නැවතත් ඉල්ලා සිටින්නේ ධීවර ප්‍රජාවගෙන් ඒ වගේම පොදු මහජනතාවගෙන් මේ සම්බන්ධව ලැබෙන තොරතුරු නාවික හමුදාවට එහෙම නැත්නම් පොලිස් මත්ද්‍රව්‍ය කාර්යාංශයට සහ වෙනත් බුද්ධි අංශවලට ලබා දෙනවා නම් අපිට සාර්ථකව මේ උවදුර වළක්වා ගැනීමට හැකි වෙනවා.